ஹலோ எவ்ரிவன், நான் காதம்பரி முருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முத்ரா டாபிக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முத்ரா வந்து ஒரு மெடிடேஷனுக்கான முத்ரா. நிறைய யோகிஸ் அப்புறம் பெரிய பெரிய லெவல்ல ஸ்பிரிச்சுவலா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பண்ணக்கூடிய முத்ரா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த முத்ரா வந்து மன முத்ரா அப்படிங்கிற கேட்டகரியில வந்துடும். அதாவது இவ்வளோ நாள் நம்ம ஹஸ்த முத்ரா கைகளால் வச்சு பண்ற முத்திரைகளை பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம முதல் முறையா மன முத்ரா தலையில இருக்கிற நம்மளோட பார்ட்ஸ் பாடி பார்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம முத்ரா பண்ண போகிறோம். அதாவது தலையில இருக்கிற நாக்கு கண்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் மன முத்ரா. இந்த முத்ரா வந்து நம்ம நாக்கை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இந்த முத்ரையை பற்றி அத்த யோக பிரதீபிகா, அதாவது அத்த யோக பிரதீபிகான்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, அதாவது யோகாக்குன்னு பிரத்யேகமா இருக்கிற டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்ல எஸ்பெஷலி கிரந்த சம்ஹிதா அப்படிங்கிற டெக்ஸ்ட்ல வந்து இந்த முத்ரையை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அத்த யோக முத்ரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அத்த யோக முத்ரான நபோ முத்ரா, அதுதான் நம்ம எங்க பார்க்க போறோம். இதோட ஹையர் லெவல் ஆஃப் முத்ரா ஒன்று இருக்கு, அதுக்கு பேரு கேச்சரி முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சமாதி ஸ்டேட்டுக்கு போக வேண்டிய பெரிய யோகிகள் பண்ணக்கூடிய முத்ரை தான் இந்த கேச்சரி முத்ரா அப்புறம் நபோ முத்ரா இதெல்லாம். அதாவது நான் கேசரி முத்ராவோட ப்ரிப்பரேட்டரி போஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது கேசரி முத்ரா பண்ணணும்னா அதுக்கு இதை பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கேசரி முத்ரைக்கு மூவ் பண்ணுவாங்க. இதுதான் இந்த முத்ரையோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ இந்த கேசரி முத்ரைக்கு போகிறதுக்கு நபோ முத்ரா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேசரி முத்ரை பண்ணால் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் வருமோ அதெல்லாமும் நபோ முத்ரை பண்ணுறதுனால கிடைக்கும். பட் கேசரி முத்ரை வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் முத்ரா, அதில் வந்து நாக்கெல்லாம் அறுக்கணும் அதெல்லாம் வந்து இந்த கிரந்த சம்ஹிதாவில் போட்டிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நாக்கை வளர்த்து அதை வந்து பின்னாடி தட் இஸ் கொண்டு போய் மூக்கோட ஓட்டைக்கிட்ட வைக்கிறது தான் கேசரி முத்ரா. நம்ம அதெல்லாம் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறதுல அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் முத்ரா. இந்த முத்ரை தட் இஸ் அந்த அட்வான்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் கேசரி முத்ரா பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் வருமோ அதே அளவு இந்த நபோ முத்ரா பண்ணும்போதும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமும் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முத்ராவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கிரந்த சம்ஹிதாவில் இந்த முத்ரையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ், எஸ்பெஷலி ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட், சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட் அண்ட் ஃபிசியோலாஜிக்கல் பெனிஃபிட், இதான் நம்ம ஆர்டர். ஸோ இதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நபோ முத்ரா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நபோனா ஸ்கை அப்படின்னு சொல்லலாம். ஸ்கைனா ஆகாது. ஸோ இப்போ நபோ முத்ரைனா ஸ்கை ஜெஸ்டர், இங்கிலீஷில் ஸ்கை ஜெஸ்டர் அப்படின்னு பேர். இப்போ வந்து இந்த முத்ரையை கிரந்த சம்ஹிதாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கிரந்த சம்ஹிதாவோட வேர்சஸை நான் கீழே சைடில் போடுறேன். இப்போ அதோட மீனிங் மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இந்த முத்ரையை பண்ணுறவங்க தட் இஸ் இந்த முத்ரையை நாக்கால் பண்ணணும். நாக்கால் மேல் அன்னத்தை தொட்டு பண்ணக்கூடிய இந்த முத்ரையை எப்போவுமே பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா, பிரெத் ரிட்டென்ஷனோட பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அந்த பண்ணுற யோகிக்கு உடம்புல எந்த நோயும் வராது அப்படின்னு, அதாவது இது வந்து நோயெல்லாம் சரி பண்ணிடும் அப்படின்னு கிரந்த சம்ஹிதாவில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த முத்ரையை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாக்கு இருக்கு இல்லையா, நாக்கோட நுனியை அப்படியே மேல் அன்னத்தில் வைக்கணும். ஸோ நாக்கோட நுனியை மேல் அன்னத்தில் மடக்கி வச்சோன்னா, வச்சுட்டு அப்படியே வாயை மூடிக்கணும். இதுதான் முத்ரை, நபோ முத்ரை. ஸோ இப்போ பாருங்கள், நாக்கை அவ்வளோதான், அதாவது ஹார்ட் பேலட்னு சொல்லுவோம்ல அந்த இடத்துல வைக்கணும். இதுதான் நபோ முத்ரை. ஸோ இப்போ இந்த நபோ முத்ரையோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நபோ முத்ரையோட ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுத்தி சக்ரா ஆக்டிவேட் ஆகும். இது ஏன் நடக்குதுன்னா, நம்ம நாக்கில் இருக்கிற வர்மா பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. இந்த தொடுறதுனால நாக்கில் இருக்கிற வர்மா பாயிண்ட்ஸ், வாயில் இருக்கிற வர்மா பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். நரம்புகள்லாம் தூண்டப்பட்டதுனால நம்மளோட ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லெவல் வந்து நம்மளுக்கு தொண்டை தான், தொண்டை மையம் தான். ஸோ அந்த இடத்துல விசுத்தி சக்ரா இருக்குது, அதை ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் நம்ம இந்த முத்ராவில் இருக்கும்போது நம்ம ரொம்ப காம் ஸ்டேட்டில் இருப்போம். இந்த காம் ஸ்டேட்டில் இருக்கிறதுனாலே என்ன ஆகும்னா, நம்மளோட புருவ மத்தி அதாவது ஆக்னா சக்ரா ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி இந்த முத்ரையிலே கண்டினியூஸாக இருந்து
இருந்துட்டே இருக்கும், ரொம்ப நாள் இந்த முதிரையில இருக்கும் அப்படின்னா, எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த முதிரையில இருந்துட்டே இருந்தோம்னா இல்லையா துரிய சக்கரா வந்து ஆக்டிவேட் ஆகும். இது வந்து கண்டினியூஸா பண்ணணும். ஸோ இப்போ அடுத்தது சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம இந்த முதிரை பண்ணும்போது நீங்களே கவனிச்சிருப்பீங்க, பேசவே முடியாது. ஸோ ரொம்ப காம் ஸ்டேட்டுக்கு நம்ம போயிடுவோம். ஸோ நாக்கிலேயே நம்மளோட கவனம் இருக்கிறதுனால நம்ம மைண்ட் பயங்கர காம் ஆகிடும், ஆங்ஸைட்டி குறைஞ்சிடும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும், ஒரு தாட்டு அதாவது மனசில் எண்ணங்கள் வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அதனால தான் இதை மெடிடேஷனுக்கான முத்ரையாக யூஸ் பண்ணுவாங்க. இதோட இப்போ இதை ஒரு காமன் மேனுக்கு ஒரு தெரப்பிக்காக யூஸ் பண்ணும்போது என்னென்னா, இந்த முத்ரையை மெடிடேஷன் பண்ணும்போது மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாக இருக்கும்போதே இந்த முத்ரையை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதாவது எப்போ எங்கெல்லாம் நம்ம சைலண்டாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த முதிரையை யூஸ் பண்ணலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த முதிரையை பண்ணும்போது ஈட்டிங் டிசார்டர், ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, இல்லை பிஞ்ச் ஈட்டிங் சொல்லுவோம், அந்த மாதிரி ஏதாவது டிசார்டர்ஸ் இருக்குது, இல்லாட்டி சுகர் கிரேவிங்ஸ் இருக்குது, இல்லாட்டி ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுது, அப்படிலாம் இந்த முதிரையை அந்த சமயத்துலலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த கிரேவிங்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அந்த சாப்பிட்ற ஆசையை குறைச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட். இப்போ ஃபிசியலாஜிக்கல் பெனிஃபிட்டுக்கு போகலாம். ஸோ நாக்கை வந்து மேல் அன்னத்தில் தொடுறோம், அதனால என்ன ஆகும்னா நம்மளோட உமிழ்நீர் சுரப்பு, தட் இஸ் வாயில் இருக்கிற ஒரு எச்சில் ஜாஸ்தியாக வரும். நல்லா இதனால டைஜஷன் வந்து நம்மளுக்கு நல்லா சீராக இருக்கும். ஸோ டைஜஸ்டன் ப்ராப்ளமே இந்த முதிரை பண்ணுறவங்களுக்கு வராது. ஸோ அப்போது உங்களுக்கு புரியும், மெட்டபாலிசம் கரெக்டாக மெயின்டெயின் ஆகும். ஏன் மெட்டபாலிசம் வெயிட் ஆகுதுன்னா விசுத்தி சக்கரம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். ஸோ தைராய்டு சுரப்பி கரெக்டாக வேலை பார்க்கும் இந்த முதிரை பண்ணும்போது. அதாவது ஹைப்பர் தைராய்டிசம் ஹைப்போ தைராய்டிசம் இருக்கவங்களுக்கு இந்த முதிரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த முதிரையில் உஜ்ஜாயி பிராணாயமத்தோட சேர்த்து இந்த முதிரையை ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெடிசன் சாப்பிட்டுட்டே இருந்தாலும் இதை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரி ஆகிறதுக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம் கரெக்ட் ஆகிடும், வெயிட்டு மெயின்டெயின் பண்ணுறதுக்கு இந்த முதிரை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் எப்படி மெயின்டெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் வந்து நாக்கை வந்து மேல் அன்னத்தில் வச்சுட்டு நாக்குலேயே அவேர்னஸ் வைக்கிறீங்க. ஸோ எப்போ பசிக்குதோ எப்போ தாகம் எடுக்குதுன்னு கரெக்டான நேரத்தில் தாகமும் பசியும் உங்களுக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வந்து பாடி சரி பண்ணி தரும். ஸோ அதனால் உங்களால் வந்து கரெக்டான டைமில் சாப்பிட்டு கரெக்டான டைமில் தண்ணி குடிக்க முடியும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னதா சுகர் கிரேவிங் சரியாகுதுன்னு சொன்னேன். ஸோ வெயிட் லாஸுக்கு ஒரு சூப்பரான முத்ரை வந்து இது. ஸோ நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்னு வச்சுப்போம், அப்போ வந்து உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு பசிக்குதோ இல்லை தாகம் எடுக்குதோ அப்படின்னா நீங்கள் வந்து தாகத்தை தணிக்கிறதுக்கும் இந்த பசியை குறைக்கிறதுக்கும் இந்த முதிரையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.